நீங்கள் எழுதுகிற ஒற்றை பரிமாண கதைகளுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது கிளாசிக்னு சொல்கிறது காலம் தீர்மானிக்கக்கூடியது. அந்த அது எழுதப்படக்கூடிய அதே காலத்தில் அது ஒரு செவ்விலக்கியமாக வந்து மாறாது. அதற்கப்புறம் அது சில நூற்றாண்டுகள் கடந்து தொடர்ந்து பயிற்சியில் இருக்கிறதன் மூலமாகத்தான் ஒரு செவ்விலக்கியம் அப்படிங்கிறது நாம் உருவாகுது. இப்போ திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எழுதப்பட்ட காலத்தில் அதை வந்து நாம் இப்போ சொல்கிற மாதிரி செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்போமா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். அந்த காலத்தை கடந்து வரும்போது அது செவ்விலக்கிய தன்மை பெறுது. அதுதான் நவீன இலக்கியம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். நவீன இலக்கியம் இப்போ நாம் எழுதுகிறோம், இந்த எழுதுகிற காலத்திலேயே இதில் வந்து இப்போ ஏராளமான நாவல்கள் எழுதப்படுது. இந்த நாவல்களில் எது எதிர்காலத்தில் செவ்விலக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போவே தீர்மானிக்க முடியாது. பழந்தமிழ் இலக்கியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலது செவ்விலக்கியம்னு நாம் சொல்ல முடியல அப்படின்னா கூட அது காலத்தை கடந்தும் வரும். ஏன்னா அதுக்கு ஒரு ஆவணத்தன்மை கிடைச்சிடும். அந்த மாதிரி இப்போ அதுக்கு நிறைய சிற்றிலக்கியங்கள்லாம் சொல்லலாம். உலான்னு ஒரு வகையான இலக்கியம் இருக்குது, அதில் பலது இருக்குது, பல நூல்கள் இருக்குது. அது எல்லாமே சிறந்ததா அப்படின்னா இல்லை. ஆனால் அது இப்போ காலத்தை கடந்து வரும்போது அதுக்கு ஒரு ஆவண மதிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவண மதிப்பு கிடைச்சிரும். நாவல்கள்லேயும் அப்படி தான், நவீன இலக்கியத்துலேயும் அப்படி தான். இப்போ 19ஆம் நூற்றாண்டுன்னு நாம் எடுக்கும்போது கட்டாயமாக நாம் பிரதாப முதலியார் சரித்திரத்தை நாம் இன்றைக்கி அதை வந்து ஒரு செவிலக்கிய நூல்னு தான் சொல்லணும். அந்த தன்மை, ஏன்னா இப்போ நிறைய பதிப்பகங்கள் வந்து த கிளாசிக் நாவல்கள் அப்படின்னு இப்போ வெளியிடுறாங்க. அந்த மாதிரியான தன்மையெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 100-150 வருஷம் ஆகும்போது அதில் நாவல்களில் நவீன இலக்கியத்தில் எதெல்லாம் கிளாசிக் அப்படிங்கிற அந்த தன்மை பெறுது, அந்த பண்பை பெறுது அப்படிங்கிறத தீர்மானிக்கும். காலம்தான் அதை தீர்மானிக்கும். அப்புறம் இப்போ என்னுடைய படைப்புகளோ அல்லது நவீன இலக்கியமோ ஒற்றை பரிமாணம் கொண்டதுன்னு நாம் சொல்ல முடியாது. அது அதுக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் கிடைக்கிறதுங்கிறதும் காலம் சார்ந்தது தான். இப்போ நாம் ஒரு நாவல் எழுதப்பட்ட காலத்தில் அதை வாசிக்கிறதுக்கும் அதுக்கு அப்புறம் காலம் கடந்து அதை வாசிக்கும் போது வெவ்வேறு பரிமாணங்கள் வந்து அதில் நமக்கு தென்படும். அதனால் நாம் அந்த மாதிரி நவீன இலக்கியம்னா அது ஒற்றைத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு நாம் இப்போவே நாம் சொல்ல முடியாது. அதுலேயும் வெவ்வேறு வகையான அடுக்குகள் இருக்கும். அந்த அடுக்குகள் வந்து இப்போ கூட எழுதப்பட்ட காலத்தில் புரிஞ்சுக்கிறத விட காலம் கடக்கும் போது அது இன்னும் கூடுதலாக புரியும். குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சமீப கால எழுத்துக்கள்ல எது இலக்கியம் என்று? நம்ம இலக்கியம்ங்கிறதுக்கு வரையறை வந்து கொடுக்க முடியாது. எத்தனையோ விதமான வரையறை கொடுக்குறாங்க. அந்த வரையறைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் குறையுடையதாக தான் இருக்கும். நீங்கள் முழுமையாக இதுதான் இலக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கலைகள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். அது வந்து இசைக்கலை, இப்போ இந்த மாதிரி நாட்டியக்கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இலக்கியமும் ஒரு கலை தான். மொழியை ஆதாரமாக கொண்ட, மொழியை கருவியாக கொண்ட ஒரு கலை. ஆக இந்த கலைகளை வந்து நாம் இதுக்கு எப்படி வரையறை தர்றது அப்படின்னா, எந்த வரையறையை கொடுத்தீங்கனாலும் நீங்கள் அது வரையறையை மீறித்தான் இருக்கும். இலக்கியமும் அப்படி தான். இலக்கியத்தை நிறைய சமயம் உணர முடியும். நமக்கு மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய, மொழியினுடைய நுட்பங்களை சுவைக்கக்கூடிய அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இலக்கியத்தில் எதெல்லாம் சுவையாக இருக்குது என்பதை நாம் உணர முடியும். அப்படி உணர்ந்து தான் நாம் பார்க்க முடியும். மற்றபடி ஒவ்வொருத்தரும் இலக்கியத்தை மதிப்பிடுறதுக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகோல் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நுட்பம் கூடியதாக இருக்குது, இப்போ மறைவாக ஒன்றை சொல்லுது, நேரடியாக ஒன்றை சொல்லாமல் மறைவாக ஒன்றை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது இப்போ இலக்கியத்தினுடைய நுட்பம் கூடுனது அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் மறைவாலாம் சொல்ல வேண்டியதில்லை, எந்த ஒன்றையும் அப்படி நேரடியாக சொல்கிறது. கவிதைகளில் கூட பார்த்தீங்கன்னா மறைச்சு கரைச்சி உருவகம் குறியீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் தேவையில்லை, நேரடியாக சொல்கிறது அதுதான் சிறந்த கவிதை அப்படின்னு எண்ணம் வந்து இன்னைக்கு இருக்குது. அது வந்து மனிதர்கள் வாழக்கூடிய காலம், சமூகம், அதனுடைய மனோபாவத்தை பொறுத்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் வந்து ஒரு விஷயத்த உள்ள குறியீடாக வச்சு, உருவகமாக வச்சு, உள்ள இந்த நுட்பம் இருக்குது அந்த நுட்பம் இருக்குதுன்னா அவ்வளவெல்லாம் தேடி போய் ரசிக்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு இல்லை.
இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு படிச்சமா படிச்ச உடனே அதுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற காலமா இருக்கு. அப்ப அதுக்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு இலக்கியமும் அந்த தன்மைக்கு மாறுறத நாம பார்க்க முடியுது. அதனால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது மொழி வழியான ஒரு கலை, அதற்கு நாம குறிப்பிட்ட வரையறைக்குள்ள அதை அடக்க முடியாது என்பதுதான் என் பார்வை. மாதுரு வாகனத்துக்கு பின்னாடி உங்க எழுத்துக்கள்ல கட்டுப்பாடுகள் இருக்குதா? அதாவது எல்லா எழுத்தாளர்களுக்குமே ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதுரு வாகனம் பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, அதனுடைய தாக்கத்தால இன்னும் பல எழுத்தாளர்கள் வந்து தங்களை அவங்களே வந்து அவங்க எழுத்துல நிறைய விஷயங்களை தணிக்கை செஞ்சு எழுதுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அப்படியா இருக்கு, அதுதான் காரணம். அதனால இப்ப என்னுடைய எழுத்துலையும் மாதுரு பாகனுக்கு முன்னாலேயும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நான் எழுதுனேன்னு சொல்ல முடியாது. 1990 அப்புறம் வந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது. இது இதைத்தான் எழுதலாம் அப்படிங்கிற வரையறை தகர்ந்து போய் எதை வேணாலும் எழுதலாம், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன்னு பாரதியார் சொல்ற மாதிரி எதை வேணாலும் எழுதலாம் அப்படின்னு இருந்தது. ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இப்போ மொழியில இன்ன சொற்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருந்த காலம் 90களில் போயிடுச்சு. அது இப்போ ரொம்பவே உடைஞ்சு போச்சு. அது நீங்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எதெல்லாம் கெட்ட வார்த்தை ஆபாசம் அப்படின்னு சொன்னோமோ அதெல்லாம் தாராளமாக புழங்கக்கூடியதாக வந்துடுச்சு. இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களில் இந்த இதில் இந்த ஓடிடிலாம் வரக்கூடிய சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சொற்களுக்கு தணிக்கையே கிடையாது, அப்படியே பயன்படுத்துகிற இதெல்லாம் வந்து வந்துடுச்சு. 90 அப்புறம்தான் அப்படி ஒரு சுதந்திரம் இலக்கியத்துக்கு வந்தது, எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது 2010 அப்புறம் படிப்படியாக குறிப்பாக 2014 அப்புறம் மதவாதமும் சாதியவாதமும் நம்ம நாட்டில் அரசியல் ஆதிக்கத்தை பெறுவதற்காக தலை தூக்கின இந்த காலகட்டத்தில் எழுத்துல மறுபடியும் ஒரு தணிக்கை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. ஏன்னா இதை நாம் வந்து ஒரு சினிமாவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சினிமாவில் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தினாங்கன்னா சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பல கோடி முதலீடு போடுறாங்க, அதனால் அவங்க உடனே வந்து அதை நாங்கள் பின்வா இது பண்ணிக்கிறோம், அந்த காட்சியை வெட்டிடுறோம், அந்த வசனத்தை வெட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிடுறாங்க. அவங்கள யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எப்படி ஒரு எழுத்தாளன் வந்து நீங்கள் பின்வாங்கலாம், நீங்கள் எப்படி உங்களுடைய எழுத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எழுத்தாளனுக்கு எந்த விதமான பின்னணியும் கிடையாது, இப்போ பொருளாதார ரீதியான பின்னணியோ அரசியல் ரீதியான பின்னணியோ எதுவும் கிடையாது. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் வந்து தனி மனிதர்களாகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், மாதுரு பாகன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நாம் அதுக்கு அடுத்த கட்டத்தை எழுதும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் எழுத வேண்டியிருக்கு. அதே சமயம் நான் சொல்ல விரும்புறத ஏதாவது ஒரு விதத்துல சொல்றதும் செய்யத்தான் செய்யறேன். முந்தி மாதிரி என்னுடைய எழுத்தை வந்து இப்ப அமைச்சுக்க முடியல. அப்போ அதே சமயம் நான் நினைக்கிறத சொல்லணும், அதுக்கு வந்து ஒரு படைப்பு அதுக்கான சுதந்திரத்தை தருது. நீங்க நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு குறியீடோ உருவகமோ ஒன்றை மறைச்சு சொல்றதோ அல்ல வேறு விதமா சொல்லி பார்க்கறதோ, மேஜிக்கல் ரியலிசமோ பின்னவீடு, எத்தனையோ விதமான கோட்பாடுகள் இருக்குது, பல விதமான உத்திகள் இருக்குது. சொல்லக்கூடிய முறை வந்து நமக்கு மாத்திக்கலாம், அந்த மாதிரி தான். அதனால மாதுரு பாகனுக்கு முன்னாடி நான் அந்த பிரச்சனைக்கு முன்னால எழுதின முறையில இப்ப எழுத முடியலங்கிறது உண்மைதான். அது நான் மட்டும் இல்லை, எல்லா எழுத்தாளர்களும், தமிழ் எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய எழுத்தாளர்கள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை அதுக்காக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயத்த நாம் வந்து முடக்கிக்கிறதோ தவிர்த்துக்கிறதோ கிடையாது. வேற விதத்தில் எப்படி சொல்லலாம் என்றுதான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இப்போ மதவாத அரசியல் நீக்கமடைந்த இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கா நீங்கள் எழுதுறதுக்கு? மாதுரு பாகனுக்கு வந்தது அரசியல் ரீதியான பிரச்சனை தானே, அதுல மதவாதமும் சாதியவாதமும் நேரடியாக அதுல இறங்கினாங்க, அது அரசியல் ரீதியான பிரச்சனை தானே. அதனால இப்ப நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல அதனுடைய பின்னணியிலோ ஏதாவது ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யுது. அரசியல் இல்லாம எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. உங்க எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு உலகளாவிய கவனத்தை இருக்குது. ஆனா தமிழ் எழுத்தாளர்கள் வட்டத்துல அது குறித்து இருக்கிற ஒரு முரண்பாடான மனநிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி பெரிய முரண்பாடான மனநிலை எனக்கு இருக்கிறதா தெரியல. இப்போ 2000 அப்புறம் இந்திய அளவிலேயே அல்லது உலக அளவிலேயே
இந்த மாதிரி தமிழ் மாதிரியான மொழிகள் அதில் எழுதப்படக்கூடிய இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு முறையாக உருவாகியிருக்கு. நேரடியாக இங்கிலீஷில் எழுதுறது தான் இலக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கிலீஷில் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து நம்ம இந்திய மொழிகளில் பல மொழிகள் இருக்குது, பல மொழிகள்லேயும் எழுதக்கூடிய புத்தகங்களை வாசிக்க விரும்புகிறாங்க. அப்புறம் ஆங்கிலம் படித்த ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைமுறை வந்து வந்திருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், பெங்காலி, இந்தி இந்த மொழிகளில் எழுதப்படக்கூடிய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளில் பதிப்புகள் வருது, வெவ்வேறு உலக மொழிகளில் பதிப்புகள் வருது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் என்னுடைய படைப்புகள் வர்றதையும் நான் பார்க்குறேன். இப்போ என்னுடைய படைப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னால் அசோகமித்திரன் மாதிரியான சில எழுத்தாளர்கள் வந்து குறைச்சலாக ஒன்று ரெண்டு மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. குறைச்சல் தான் அது, அதிகம்னு சொல்ல முடியாது. 90களில் தலித் இலக்கியம்னு ஒன்று வந்தபோது பாமாவுடையது, இமயத்துடையதெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சது. அதனால் அவங்களாம் என்ன அவங்க படைப்பெல்லாம் என்னுடைய படைப்புக்கு முன்னாலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிற மொழிகளுக்கும் சில மொழிகளுக்கெல்லாம் போயிருக்குது. 2000 அப்புறம் என்னுடைய படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டது. மாதுர்பாகன் பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய மொழிகள்லேயும் என்னுடைய பல படைப்புகளும் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 20 நூல்களுக்கு பக்கமாக ஆங்கிலத்தில் வந்திருக்கு, வெவ்வேறு மொழிகள்லேயும் வந்திருக்குது. இது வந்து இப்போ தமிழ் எழுத்தாளர்களுக்கு இது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதா தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பிற மொழிகளுக்கு நம்முடைய படைப்புகளையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னுடையதோ, இமயத்துடையதோ, சல்மாவுடையதோ, இது மாதிரி நிறைய பேருடைய படைப்புகள் வருது. ஆமுத்துலிங்கத்தது வந்திருக்குது, இன்னும் நிறைய பேர்த்தது வர்றதுக்கான இது நடக்குது. தமிழ்நாடு அரசாங்கமும் கூட அதை ஒட்டி தான் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அது வந்து நடத்துகிறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருங்கிறது பிற மொழிகள்லேருந்து தமிழுக்கு நூல்களை கொண்டு வர்றது, அதே சமயம் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதக்கூடியதை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்றது அப்படிங்கிற எண்ணம். ஆக இந்த மாதிரியான ஒரு உத்வேகம் வந்து கிடைச்சிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் என்னுடைய படைப்புகள் வெவ்வேறு மொழிகளுக்கு போனதுலேயும் ஒரு பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி முரண்பாடு எது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. பூனாச்சியில் மேஜிக் ரியலிசம் மாதிரி வேறொரு கதை சூழலில் சொல்ல காரணம் இருக்கா? மேஜிக்கல் ரியலிசம்னா சொல்ல முடியுமான்னு தெரியல. சில பகுதிகளை வேணால் நாம் அப்படி சொல்லலாம். நான் அந்த மாதிரியான உத்திகளை எல்லாம் வந்து என்னுடைய சிறுகதைகளில் கூட நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். வெவ்வேறு நாவல்களில் சில பகுதிகள்லாம் அப்படி பண்ணி பார்த்துருக்கேன். பூனாச்சி வந்து அது மாதுர்பாகன் பிரச்சனைக்கு அப்புறம் எழுதின முதல் நாவல் அது. இது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப எழுதுறதுக்கு வந்தேன். எழுதுறதுக்கு வரும்போது எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ ஒரு குறைஞ்சது ஒரு சிறுகதை எழுதி பார்ப்போம் அப்படின்னு சரி சும்மா ஒரு ஆட்டை பற்றி எழுதுவோம்னு எழுத ஆரம்பித்தேன். அது இந்த மாதிரி ஒரு சின்ன நாவலாக வந்தது. அந்த நாவலில் மனிதர்களை பற்றி எழுதுறதுக்கு உண்மையில் எனக்கு அப்போ பயமாக இருந்தது. நமக்கு நம்ம சூழலில் கடவுள்களை பற்றி நாம் எழுத முடியாது. அதே போல் மிருகங்களில் கூட நீங்கள் மாடுகளை பற்றி நாம் எழுத முடியாது. எருமை எழுதலாம், பசுமாட்டை எழுத முடியாது, ஏதாவது பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் யோசித்த போது சரி ஒரு வெள்ளாட்டை எழுதலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெள்ளாட்டு பற்றிய செம்மறியாடோ வெள்ளாடு பற்றி யாரும் ஒன்றும் பெருசாக கவலைப்படுற சமூகமாக நமது இல்லை. அவற்றை வந்து இறைச்சிக்கு தான் வளர்க்குறோம். எனக்கு அதில் நல்ல ஆடு மாடுகளோடு எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. சரி ஒரு ஆட்டை பற்றி எழுதுவோம் அப்படின்னு எழுதினேன் அந்த நாவல். மற்றபடி இப்போ ஒரு மேஜிக்கல் ரியலிசம்னு இல்லை, அந்த சூழலில் நான் திரும்ப எழுத வரும்போது பழைய முறையில் எழுத முடியாதுன்னு நிலை இருந்தது. சரி வேற மாதிரி ஒன்று எழுதி பார்ப்போம், ஒரு வளர்ப்பு மிருகம் ஒன்றை மையமாக வச்சு எழுதி பார்ப்போம்னு செஞ்சது தான் அது. அதில் சில பகுதிகள் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கூறுகள் வந்து அதில் இருக்கும். ஆனால் முழுமையாக அது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் நாவல்னு சொல்ல முடியாது. அரசியலை தவிர்த்து இலக்கியம் மட்டுமே எழுதுறேன்னு சொல்ற எழுத்தாளர்களை எப்படி பாக்குறீங்க? அரசியல் இல்லாம ஒரு இலக்கியம் அமைந்தா அது காலத்துக்கு நிலைத்து நிற்குமா? அதாவது எழுத்தாளர்கள் வந்து நேரடியா அரசியல் பேச விரும்ப மாட்டாங்க, அதுதான் நான் நினைக்கிறேன். இலக்கியத்துல வந்து அரசியல் இல்லைன்னு எந்த எழுத்தாளரும் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. எல்லா எழுத்தாளர்களுக்குமே தெரியும் அவங்க தங்களுடைய இலக்கியத்துல, தாங்கள் உருவாக்கக்கூடிய இலக்கியத்துல என்ன அரசியலை உள்ள வச்சு பேசுகிறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும்
அவர்கள் அரசியல் கருத்துக்களை நேரடியாக பேசுறதுல ஒரு தயக்கம் இருக்கு. அது ஒரு பாதுகாப்பு இன்மை தான் காரணம். நம்ம சமூகம் வந்து ஒரு திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லாம் அறிவுத்துறை சார்ந்த எழுத்தாளர்களுக்கு தருவதில்லை. அதனால நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவர்கள் வந்து அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்புறம் நிறைய பேர் முழு நேர எழுத்தாளர்களாக கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு அரசு வேலையிலையோ அல்லது ஒரு தனியார் வேலையிலையோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் போது அந்த மாதிரி அவங்களுடைய வேலைக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நம்ம சூழலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே இப்போ ஆங்கில எழுத்தாளர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பல பேர் முழு நேர எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க நேரடியாக அரசியலில் பேசக்கூடியவர்களாக அந்த தைரியத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு அப்படி இல்லை. அப்போ ஒரு முழு நேர எழுத்தாளர்களாக இயங்குகிற சூழல் வந்துச்சுன்னா நம்ம எழுத்தாளர்களும் அரசியலை பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி நம்ம இன்னைக்கு எழுதக்கூடிய நவீன இலக்கியம் ஒவ்வொரு படைப்பிலுமே எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு அரசியலை வச்சு தான் பேசுகிறாங்க. அரசியல் இல்லாமல் இலக்கியம் கிடையாது. மத்தியில் இருக்கும் வலதுசாரி மதவாத அரசியல் உங்கள் எழுத்துக்களை எதிர்க்க முற்படும் போது இங்கு ஆளும் திராவிட மற்றும் இடதுசாரி அரசுகள் உங்களை பாதுகாக்காதா? அதை நான் தான் சொன்னேன், அப்படியெல்லாம் பாதுகாக்கிற இதெல்லாம் அரசெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த அரசுமே நீங்கள் அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த அரசுமே பாதுகாப்புக்கெல்லாம் வராது. நீங்கள் எல்லா அரசுகளும் நீங்கள் எதை நீங்கள் பாதுகாக்க வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த அரசினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவங்களும் நிறைய நூல்களை தடை பண்ணியிருக்கிறாங்க, நிறைய நூல்களை வந்து பிரசுரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த நூல்களை எடுத்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அரசுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர்களை விமர்சிக்கக்கூடிய படைப்பாக இருந்ததுன்னா அதை ஏதாவது ஒரு விதத்தில் முடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதில் முற்போக்கு அரசாங்கம் பிற்போக்கு அரசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. உலக அளவுக்கு அதுதான் இயல்பு. உங்களுக்கு பிடிச்ச சமகால எழுத்தாளர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சமகால தமிழ் எழுத்தாளர்களை பற்றி சொல்லணும்னா தமிழில் நமக்கு 2000 ஆண்டு இலக்கிய பாரம்பரியம் உள்ள ஒரு மொழி. இப்படி ஒரு மொழியில் தொடர்ந்து இன்றைக்கும் நவீன இலக்கியம் இருந்துகிட்டு வருதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது தமிழ் மொழியினுடைய திறமை. தமிழ் மொழி இவ்வளவு காலம் இப்படி உயிர்ப்போடு இயங்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. அது உயிர்ப்போடு இருக்குதுங்கிறத காட்டுறது வந்து இலக்கியம் தான். அதனால் இப்போ நவீன இலக்கியம் இந்திய மொழிகள்லேயே நாம் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு 4-5 மொழிகளில் நவீன இலக்கியம் ரொம்ப வீரியமாக இருக்குது. அதில் தமிழும் ஒன்று. அதற்கு காரணம் நம்ம சமகால எழுத்தாளர்கள் தான். இப்போ 2000 அப்புறம் பார்த்திங்கன்னா நான்லாம் 90களில் 2000 எழுத வந்த ஆள். 90களில் எழுத வந்து 2000 நிறைய வந்தது. 2000 அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறையில் நிறைய எழுத்தாளர்கள் இப்போ வந்து வந்திருக்காங்க. அவங்க எழுதக்கூடிய கருப்பொருள்கள் வித்தியாசமாக இருக்குது. வெவ்வேறு அவங்க சொல்ல பயன்படுத்தக்கூடிய உத்திகள் வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அது உண்மையில் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதனால் சமகால எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு நவீன இலக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பிடித்த சமகால எழுத்தாளர்களின் புத்தகங்கள்? சமகால எழுத்தாளர்களுடைய புத்தகம் இப்போ இருக்கக்கூடிய இப்போ எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேரை நான் சொல்லலாம். அதில் நினைவுக்கு வந்து ஒருத்தரை ரெண்டு பேரை சொன்னி அப்புறம் சில பேரை விட்டு போச்சுன்னு பிரச்சனை வரும். ஆமாம், கொஞ்சம் முன்னாடி எழுதின எழுத்தாளர்களில் தமிழில் ரொம்ப நமக்கு லெஜெண்டுன்னு சொல்லக்கூடிய பல பேருடைய படைப்புகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி காலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தர் 200 கதை எழுதியிருக்காங்கன்னா அடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு வாசகருக்கு அவருடைய 200 கதையும் படிக்கிறதுக்கு தேவைப்படாது. அதுலேருந்து ஒரு 10 கதையோ 20 கதையோ வந்து படிக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா போதும். அது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது வரும். அப்படி தேர்வு செஞ்சு பார்க்கும்போது புதுமைப்பித்தன், கோபா ராஜகோபாலன் இப்படி வந்து மணிக்கொடி காலத்தில் எழுதினவங்களில் இருந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்த சுந்தர் ராமசாமி, ஜெயகாந்தன் எல்லா எழுத்தாளர்களுடைய இதுலேயும் அப்படி ஒரு குறைந்தபட்ச கொஞ்சம் கதைகளை ஒரு நாம் வாசிக்க முடியும். எனக்கு அப்படி வாசிக்கிற பழக்கம் உண்டு. அதே போல் நாவல்கள்லையும் எனக்கு தொடக்க கால நாவல்கள்லேருந்து நான் வாசித்தது உண்டு. பிரதாப முதலியார் சரித்திரம், மாதவையாவுடைய இது, கமலாம்பாள் சரித்திரம், ராஜமையர்து, அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களுடையதை நான் வாசிப்பேன். அதனால் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர்
இவர் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னு யாராவது ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ நான் எப்போதும் குறிப்பிட்டு சொல்றது கிடையாது. எனக்கு அந்த மாதிரியானதும் கிடையாது. இப்போ ஒரு 10 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாளர் காட்டக்கூடிய உலகமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை எல்லாமே நான் அறிந்து கொள்ளத்தான் நான் வந்து முயற்சி பண்றேன். திரைப்படத்துல ஒரு நடிகர் மேல அந்த நடிகருடைய ரசிகர்னு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் எப்போதும் அப்படி வச்சுக்கிறது கிடையாது. நான் இளம் வயதுலேயே அந்த மாதிரி திரைப்படத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகனாக இருந்தது கிடையாது. அப்படித்தான் எனக்கு என்னுடைய எழுத்து சார்ந்து என்னுடைய பகுதி சார்ந்து சொல்லணும்னு சொன்னால் ஆர் சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். அவர் தமிழில் 1940களில் முதல்ல எழுதினவர். அவர் தான் தமிழ் வட்டார நாவல்ங்கிற அந்த வகைமையை தொடங்கி வச்சவர். அவருடைய எழுத்துக்களில் எனக்கு நல்ல ஈடுபாடு உண்டு. காரணம் என்னென்னா, நான் எழுதுகிற அதே சமூகத்தை கொஞ்ச காலம் முன்னால் அவங்களுடைய வாழ்க்கையை எழுதினவர். அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, அவருடைய தொடர்ச்சியாக தான் நான் எழுதுகிறேன், அவர் எழுத விட்டதை எழுதுகிறேன், என்ன அல்லது வந்து அவருடைய பார்வையில் படாத விஷயங்கள் எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது பாருங்கள், அந்த பார்வையில் அந்த வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வகையில் ஆர் சண்முக சுந்தரம் எனக்கு முன்னோடி அப்படின்னு நான் சொல்லுவேன்.